குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபோர்த்து சாப்டர் தான் இன்னும் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபோர்த் சாப்டரில் பேசிக்காக என்ன பார்த்தோம், அல்காரிதம்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். தென் அல்காரிதம் எழுதும் போதோ அல்காரிதத்துக்கும் ப்ரோக்ராமுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வேறு பார்த்துருக்கோம். தென் ஒரு அல்காரிதத்தை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க, எந்த கேட்டகரிஸ் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் மெயினாக நம்மளுக்கு ரெண்டு என்ன வந்துச்சு, டைமோஸ் நம்ம அந்த அல்காரிதத்துக்கு எடுத்துக்கிற ஸ்பேஸ், இது ரெண்டே வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து போன கிளாஸில் வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப். ஸோ இது தான் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஒரு அல்காரிதத்தில் மெயினாக என்ன பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம், ஸ்பேஸும் டைமும் தான் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்பேஸும் டைமும் ஒரு அல்காரிதத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த ஸ்பேஸ் டைம் ஸ்பேடார் பொறுத்த வரைக்கும் ஒரு அல்காரிதம் ஒரு ப்ராப்ளமை கொடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம் அந்த அல்காரிதம் மூலயமா அப்படின்னா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும், லெஸ் ஸ்பேஸ் வந்து கொஞ்சமாக ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கணும், ஓகேவா? இப்போ ரெண்டு பிட்டு தான் ஆக்குபை பண்ணுதுன்னா, ஸோ அந்த மாதிரி சின்னதாக வந்து நம்ம மற்ற ப்ரோக்ராமோட கம்பேர் பண்ணும்போதும் அதோட ஸ்பேஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும், கம்மி அமௌண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸிக்யூஷன் டைமும் எப்படி இருக்கணும், கரெக்டாக வேகமாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஆக்சுவலான அவுட்புட் என்னவோ அதை கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா தான் அது வந்து ஒரு பெஸ்ட்டு அல்காரிதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம்மை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகே? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கே மோர் தென் ஒன் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதில் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, எது நம்மளுக்கு டைம் எஃபெக்டிவாக இருக்குது, டைம் வந்து எப்படி ஈஸியாக வந்து கம்மியான டைமில் நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் கொடுக்குது, ஸோ அந்த மாதிரி இருக்க அல்காரிதத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒரு 2 mark question, ஓகேவாம்மா? த பெஸ்ட் அல்காரிதம் டு சால்வ் அ கிவன் ப்ராப்ளம் இஸ் ஒன் தட் ரெக்யூஸ் லெஸ் ஸ்பேஸ். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அது என்ன எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸை தான் வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மெமரியில் கொஞ்சம் இடத்த மட்டும் தான் இப்போ ஆக்குபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று சொல்லலாம், ஒரு மூவி ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிஸ்டமில் வந்து மூவி ஏற்றுறீங்க, ஒரு மூவி உங்களுக்கு 2 GB இருக்குது, ஓகேவா? 2 GB இருக்குது, பட் சேம் குவாலிட்டி சேம் சைஸ்லேயே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1 GB இருக்குது, ஓகேவா? இதுவும் HD தான், அதுவும் HD தான் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுவோம், 1 GB போதும், ஏன்னா என்கிட்ட வந்து மெமரி கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ 1 GB இருக்கட்டும், நான் இன்னொரு படம் கூட சேர்த்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சேம் கான்செப்ட் அது மாதிரி தான். ஸோ அதே மாதிரி மெமரி வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா லெஸ்ஸாக இருக்கணும். அதே மாதிரி அந்த டாஸ்க் வந்து ஒர்க் அவுட் ஆகிற டைமுமே நம்மளுக்கு எப்படி இருக்கணும், எக்ஸிக்யூஷன் டைமுமே வந்து லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேம் டைம் என்ன இருக்கணும்ப்பா, ஜென்ரேட் ஆகி வர அவுட்புட்டும் வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக கரெக்டாகவும் இருக்கணும், ஓகே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுற, ஓகே? ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு எடிட்டிங் ஆப்புனே வச்சுக்கோ, ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப்போ இல்லை ஒரு இமேஜ் எடிட்டிங் ஆப்போ ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணும்போது அது சடனாக இன்ஸ்டாயர் ஆகிடுது, வேகமாக ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு ஓப்பனும் ஆகிடுது. ஸோ நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆப். சேம் டைம் இன்னொரு டைப் ஒரு ஆப் இருக்குது, அது வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, பட் நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணும்போது அது லோடாகி ஓப்பன் ஆகிறதுக்கே 5 நிமிஷம் ஆகுது. ஏதாவது ஒரு எடிட்டிங் பண்ணிவிட்டு நீ சேவ் பண்ணுறன்னு நினைக்கிறேன்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, எது பெஸ்ட் ஆப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுதோ, எது வந்து உனக்கு ஈஸியாக அவுட்புட் கிடைக்குதோ அதுதான் வந்து பெஸ்ட் ஆப், ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அசம்டாட்டிக் நொட்டேஷன்ஸ், ஓகேவா? ஸோ அசம்டாட்டிக் நொட்டேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஒரு அல்காரிதமுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அல்காரிதம், ஒரு லாங்குவேஜ் வச்சு தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லாங்குவேஜில் வச்சு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸும் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் கம்ப்ளசிட்டிவாக இருக்கணும். ஸோ அந்த லாங்குவேஜ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிம்டாட்டிக் நொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நொட்டேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது, குறியீட்டுகள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை வந்து ஒரு 3 basisாக வந்து நம்மளுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் ஓ, ஓகேவா? இது வந்து எதை
denote பண்ணும் அப்படின் பார்த்திங்கனா, so worst case of algorithm, big O அப்படினா என்னது, worst case of algorithm. ஒரு algorithm வந்து எது worst of perform பண்ணுதோ, அதை எப்படி denote பண்ணுவாங்கனா, describe பண்ணுவாங்க அப்படின் பார்த்தினா, worst case of algorithm, big O. Okay, வா, இது வந்து ஒரு 1 mark வரும், note பண்ணிக்கோங்க. அடுத்து, big omega, அது வந்து big O, இது வந்து big omega. இது வந்து என்ன சொல்றாங்க, big omega என்றது எதோட reverse model, big O ஓட reverse model. இதுவும் வந்து ஒரு 1 mark, okay, வா, so big omega என்றது எதோட reverse model, big O ஓட reverse model. So, அது வந்து worst case இருந்துனா, இங்க வந்து என்ன வருக்கும், best case இருக்கும், okay, same, அதேதா. இங்கு கவனிங்க, இங்க B, I இன்றுக்கு, அது big, okay, வா, G, போடம் மனந்துக்காங்க, so, big O என்றது வந்து, எதை describe பண்ணது அப்படின் பார்த்திருங்கனா, upper bound of asymptotic function, worst case, இது வந்து big O, so இது வந்து என்னது upper bound, so worst case performance, அதே மரி big omega என்றது எதை describe பண்ணது அப்படின் பார்த்திங்களா, lower bound, best case, okay வா, ஒரு algorithmத்தில வந்து searching பண்ணும் அப்படினா, so algorithmத்தில search பண்ணும்போது, நீ குடுக்கிற element வந்து, உடனே நம்மலுக்கு search ஆகி, ரன்னாய் outputல வந்துச்சுனா, அது வந்து, best case. Suppose நீ குடுக்கிற நம்பரே அதில் இல்லை ஆனா time அதுக்கு அதிகமா எடுத்துக்குது அப்படினா அது வந்து என்னது worst case. Okay வா. So இதுதான் வந்து first 2 notation பார்த்திருக்கும். Big O அப்படினா worst case. Big omega அப்படினா best case. எதோல reverse model? Big O ஓட reverse model. Okay வா. So big O வந்து எப்படி describe பண்ணுறாங்க? Upper bound. Okay வா. அதை மதி big omega வா lower bound அப்படின் சொல்றாங்க. அதையமதே, same third type பார்த்து அப்படினா, இது ரெண்டோட combination தான் என்னதுனா, so இந்த third type, okay வா, so இதில வந்து எப்படி இருக்கு இந்த symbol பார்த்துக்கோங்க, omega குள்ள வந்து நம்மலுக்க அந்த ஒரு slash மதி போட்டுக்காங்களையா, so அந்த மாய் symbol, so இந்த headingல இருக்கு பார்த்துக்கோங்க. இதில் எப்படி இருக்கும்னா, இந்த அல்காரிதம் பொருத்தவளுக்கும் upper bound, lower bound, equal இருக்கும். Okay, upper bound, lower bound எப்படி இருக்கும் equal இருக்கும். So, இது வந்து எப்படி denote பண்ணுவாங்க அப்படின் பார்த்துக்கும். தனியா வந்து upper bound எப்படி சொல்லுவாங்க நம்மலுக்கு upper bound நான் என்னதுமா நம்மலுக்கு upper bound அப்படினா நம்மலுக்கு big O. Okay, so O slash, so sorry, O bracket n log of n, okay வா, so இது வந்து upper bound, lower bound நாம் என்ன பாத்தோம், big omega நான் பாத்தோமா, so big omega ஓட symbol இதுதான், so omega symbol போட்டுக்காங்களியா, so omega bracket n of log of n, okay வா, இது ரெண்டு வந்து upper bound, lower bound mention பண்டுது, இது ரெண்டு equal இருக்கு அப்படினா, அது வந்து எப்படி mention பண்டுவாங்க, இது third இதில குட்துருக்காங்க பாருங்க, so இதுதான், இது வந்து உங்களுக்கு ஒன்றுமார்க்கு underline பிடி வைச்சுக்கோங்க. So, O குள்ள ஒரு line மதி போட்டுக்கில்லையா. So, அந்த மதி symbol போட்டு, n of log of n. So, இது வந்து நமலுக்கு சொல்வாங்க. Okay, வாம்மா. So, next என்ன பார்க்கப் போரும் அப்படின் பார்த்தோனா, best, worst and average cases. இதுதான் பார்க்கப் போரும். First, already நாம் best case அப்படினா, என்னனே நாம் நாம் execution இதாவு ஒரு element வந்து search பண்ணும் போது அது first element அவை இருக்கும் வச்சுக்கொயேன். அதுதான் வந்து best case சொல்லுவாம். உங்கள் first paragraphல என்ன குடுத்திருப்பாங்க அப்படின் பார்த்தனா, நம்மலே வந்து assume பண்ண சொல்லிக்கிறாங்க. ஒரு அரையில வந்து 5 number இருக்கு. ஒக்கிவா, ஒரு அரையில 5 number இருக்கு 1, 2, 3, 4, 5 அப்படின் சொல்லிட்டு. ஒக்கிவா, அந்த 5 numberல ஏதாவது ஒரு நம்ம வந்து ஒரு key value குடுப்போம். நம்ம வந்து ஒரு key element வந்து குடுக்குறோம். இப்பு நான் என்ன குடுக்குறேன் அப்படின் பார்த்தேனா, number 1 வந்து search பண்ணே அப்படின் சொல்லிட்டு, key value நான் என்ன குடுக்குறேன் 1 குடுக்குறேன். So, இந்த அல்காரிதத்தில் இப்பு search ஆகப்போது. அரையில் என்ன இருக்கு 1, 2, 3, ஒன்று முச்சும் இல்லுங்க நான் write பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு. So, இப்பு அரையில 1, 2, 3, 4, 5 இன்னே ஒரு 5 நம்பர வந்து நான் குடுத்திருக்கேன். இதில் நான் key value இன்ன value செட்ப்பனிருக்கேன். 1 இன் வந்து செட்ப்பனிருக்கேன்.
ஸோ இந்த ஒன்றுன்னு செட் பண்ணும்போது சர்ச் ஆகும், ஓகேவா, சர்ச்சிங் அடையுது. ஸோ இந்த ஒன் வந்து இந்த அறைக்குள்ளே இருக்கா அப்படின்னு ஃபைன் பண்ண போகிறோம். நான் வந்து சர்ச் பண்ணும்போதே ஃபஸ்ட் எலமெண்ட்டே என்ன ஆயிடுச்சு, ஒன்னோட மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா பெஸ்ட்டு கேஸ், அதாவது நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டாகவே இருக்குது, அதுவும் வேமான டைமில் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கிது அப்படின்னா அது வந்து என்னதுன்னு சொல்லுவாங்க, பெஸ்ட் கேஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அந்த பெஸ்ட் கேஸில் அதையும் சொல்லியிருப்பாங்க பாரு, ஃபஸ்ட் எலமெண்ட்டோடைய அந்த லிஸ்ட்டில் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்னதுப்பா, பெஸ்ட்டு கேஸ், ஓகேவா. ஏன்னா அதோட கம்பேரிஷன் வந்து முடிஞ்சு போச்சு, ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டும் வந்துடும். ஸோ அதனால் இதை வந்து பெஸ்ட் கேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சேம் ஒஸ்ட்டு கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாரு, ஒஸ்ட்டு கேஸ் அப்படின்னா என்னன்னா அந்த லிஸ்ட்டில் எண்டில் இருக்கும் இல்லாட்டி இருக்கவே இருக்காது. இப்போ நான் அஞ்சுன்னு கொடுக்குறேன், சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது அந்த லிஸ்ட்டில் எங்கே இருந்துச்சு, லாஸ்ட்டு பொசிஷனில் இருந்துச்சு. சப்போஸ் நான் அதில் வந்து 8ன்ற ஒரு நம்பரை சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒவ்வொன்றா சர்ச் ஆகும், பட் 8ஏ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன வரும், நோ டேட்டா ஃபவுண்டுன்னு வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக இருந்தாலோ இல்லாட்டி அந்த நம்பரே இல்லாமல் இருந்தாலோ அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஒஸ்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. இப்போ ஆவரேஜ் அப்படின்னா என்னவா இருக்கும் நீங்களே சொல்லிடலாம். ஸோ ஆவரேஜ் என்னென்னா என்னப்பா, பெஸ்ட்டுனா ஃபஸ்ட்டாக இருக்க நம்பர்னு சொன்னோம், ஒஸ்ட்டுனா லாஸ்ட்டாக இருக்க நம்பர் இல்லாட்டி நம்பரே இல்லாதது. ஆவரேஜ் அப்படின்னா என்னது, அதுக்கு மிடில் இருக்க நம்பர் தான் என்னது அப்படின்னா ஆவரேஜ் நம்பர், ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ ஒரு அல்காரிதத்தில் மினிமம் கம்பேரிஷன் என்னவாக இருக்கலாம், ஒன்றா இருக்கலாம். மேக்ஸிமம் கம்பேரிஷன் வந்து என்னவாக இருக்கலாம், எத்தனை நம்பராகவும் இருக்கலாம் ஒரு அறையில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அறையில் ஒரு எலமெண்ட்டாவது இருந்தால் தான் அதை போய் சர்ச் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ மினிமம் என்னவாக இருக்கிறதும் ஒன்றாவது இருக்கணும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நீ எத்தனைனாலும் கொடுத்துக்கலாம், 10 நம்பர் கொடுத்துக்கலாம், 100 நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ எத்தனை நம்பர்னாலும் நீ கொடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ இனிமேல் பார்க்க போகிற டாபிக் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் இருக்குது, ஸோ கவனமாக கவனிங்க. லீனியர் சர்ச், ஓகேவா. லீனியர் சர்ச் தான் என்னது அப்படின்னா ஒரு சீக்வென்ஷியல் சர்ச், அதாவது 1 பை 1 வந்து நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிக்கிட்டே போகிறோம். இது வந்து ஒரு சர்ச்சிங் அல்காரிதம். லீனியர் சர்ச்னா என்னது, ஒரு சர்ச்சிங் அல்காரிதம், நம்பரை வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுற ஒரு அல்காரிதம், ஓகேவா. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் எல்லா எலமெண்ட்டையுமே வந்து சீக்வன்ஸில் 1 பை 1 வந்து இது கூட மேட்ச் ஆகுதா, இது கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கிட்டே போகும், ஓகேவா. இதுதான் வந்து லீனியர் சர்ச். ஸோ இந்த லீனியர் சர்ச்சுக்கு வந்து சூடோ கோடு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சர்ச்சிங் அல்காரிதத்தில் வந்து 25, ஸோ நம்பர் 25 வந்து நம்ம சர்ச் பண்ண போகிறோம், ஓகேவா. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ், ஓகேவா. வேல்யூஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இன்புட்டில் வந்து வேல்யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் வேல்யூ 5, 34, 65, 12, 77, 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இது வந்து அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டு. இதில் இப்போ டார்கெட்டாக எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 77 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ நீங்கள் எப்போயுமே ஃபஸ்ட்டு போடணும், ஓகேவா. ஒரு எக்ஸாம்பிள் சம்பளம் இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ போட்டு வச்சுக்கணும். இண்டெக்ஸ் வேல்யூ எப்போயுமே ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ, இது நம்ம தான் போடணும், ப்ரோக்ராமில் கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்து டார்கெட் என்ன கொடுத்துருக்காங்க, 77. ஸோ லீனியர் சர்ச் பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா, இந்த டார்கெட்டை வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணும், அது மேட்ச் ஆகுதான்னு, இல்லை அப்படின்னா செகண்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். அப்போ நம்மளுக்கு எதோட மேட்ச் ஆகுது, 4th பொசிஷனில் இருக்க 77 மேட்ச் ஆகுது. ஸோ மேட்ச் ஆகிறதுனால இதோட இண்டெக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு என்னவாக வரும், அவுட்புட்டில் வரும், ஓகேவா. இதுதான் வந்து லீனியர் சர்ச். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள், ஓன் எக்ஸாம்பிள். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் வந்து 10, 12, 20, 25, 30. ஸோ அதுக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ போட்டு வச்சுட்டாங்க. நம்மளுக்கு சர்ச் என்ன எலமெண்ட் பண்ண சொன்னாங்க,
ஸோ 25 வந்து சர்ச் பண்ண சொல்கிறாங்க. 25 இப்போ எந்த பொசிஷனில் இருக்குது? தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகேவா, இண்டெக்ஸ் வேல்யூ தேர்டில் இருக்குது. ஸோ அது அதுதான் உங்களுக்கு இந்த அவுட்புட்டாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 25 இஸ் ஃபவுண்டு அட் இண்டெக்ஸ் நம்பர் 3ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ இதோட அல்காரிதம் பார்த்துருவோம். சூடோ கோடு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த அரை எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா, யூஸிங் ஃபார் லூப் வச்சு நம்ம பண்ணுவோம். அதாவது ஒன் பை ஒன்னாக சர்ச் பண்ணுவோம். ஓகேவா, அதுதான். ஸோ எவ்ரி ஐட்ரேஷன் அப்பையும் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் அந்த டார்கெட் சர்ச் கீயையும் இப்போ கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டையும் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, டார்கெட் கீனா என்னது? இப்போ நம்ம ரீசெண்டாக 77 சர்ச் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து டார்கெட் கீ. நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் தான் டார்கெட் கீ. அது எது கூட சர்ச் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எலமெண்ட் கூட சர்ச் பண்ணுறோம். அது கரண்ட்டில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட். அடுத்து அது முடிஞ்சோடனே அடுத்த கரண்ட்டில் என்ன இருக்கும், செகண்ட் எலமெண்ட் இருக்கும். இப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், தேர்ட் ஸ்டெப்பில் மேட்ச் ஆகுதா அப்படின்னு வந்து பார்க்கும். சப்போஸ் மேட்ச் ஆகுச்சு அப்படின்னா அந்த கரண்ட்டாக இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். சப்போஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா அது எங்கே வாயிரும், நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணி போயிடும். ஓகேவா, சப்போஸ் அந்த லிஸ்ட்லேயே அது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஓகேவா, இதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மூணு ஸ்டெப் தான் புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு வந்து என்னது, நம்மளுக்கு டார்கெட் எலமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ டார்கெட் எலமெண்ட்டோட மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். கரண்ட்டு இருக்கிற நம்பர் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ இது வந்து என்ன பார்க்கும், சப்போஸ் அந்த எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதோடய இண்டெக்ஸ் வேல்யூ அவுட்புட்டாக வரும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், இந்த லிஸ்ட்டிலே இல்லை அப்படின்னா நோ ஃபவுண்டுன்னு எரர் வரும். ஓகேவா, ஸோ இதே மாதிரி தான். இந்த இங்கே பாருங்கள், ஒரு நம்மளுக்கு அரை கொடுத்துருக்காங்க, பட் டார்கெட் எலமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 200 கொடுத்துருக்காங்க. 200 அந்த லிஸ்ட்டில் இருக்கா, இல்லவே இல்லை. ஸோ அதுக்கு மைனஸ் ஒன்றுன்னு அதுவாகவே அலோகேட் ஆகும். ஸோ நாட் ஃபவுண்ட், அந்த எலமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவுட்புட் வரும். இதுதான் என்னதுன்னா லீனியர் சர்ச். ஓகேவா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பைனரி சர்ச். பைனரி சர்ச் அப்படின்னா என்னதுன்னா ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கொடுத்துருக்க அரைவை வந்து ரெண்டாக ஸ்பிட் பண்ணிடும். ஒரு மிடில் எலமெண்ட் கண்டுபிடிச்சி அதை லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லிட்டு பாதியாக பிரிச்சுட்டு பண்ணுற சர்ச்சிங் அல்காரிதம் என்னதுன்னா பைனரி சர்ச்சிங் அல்காரிதம். ஓகேவா, ஸோ இந்த அல்காரிதத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்டோட சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, அடுத்து செகண்ட் பார்ட்டோட சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நடக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம இந்த சூடோ கோடு வந்து பார்க்கலாம். ஓகேவாம்மா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 60 ஒரு எலமெண்ட்டை வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க அரை லிஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து அரை லிஸ்ட். ஓகேவா, எந்த நம்பரில் இருக்குது, 0-9 பொசிஷன் வரைக்கும் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் எலமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். பைனரி சர்ச்சில் என்ன கண்டுபிடிக்கணும், மிடில் எலமெண்ட். ஸோ மிடில் எலமெண்ட்டுக்கான ஃபார்முலா இது தான், நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா, லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2. ஓகேவா, லோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0 தான் லோ. லோனா என்னது, 0 தான் வந்து லோ. ஹைனா இங்கே என்னது, 9. ஓகேவா, லோனா என்ன ஹைனா என்ன அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க அறையில் மினிமம் பொசிஷன் என்னது, 0. ஸோ அதுதான் வந்து லோ. மேக்ஸிமம் எந்த நம்பரில் முடியுது, 9. ஸோ அதுதான் ஹை. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இதுக்கு நீங்கள் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்போ 0 ப்ளஸ் என்னப்பா இருக்குது, 9 மைனஸ் 0. ஓகேவா, இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு 9 தான் வரும். 0 ப்ளஸ் பண்ணாலும் அப்படின்னாலும் 9 தான் வரும் பை 2. 9/2 என்னது நம்மளுக்கு, 4.5 வருமா. ஸோ ஃப்ராக்ஷனல் பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், இக்னோர் பண்ணிடணும். ஸோ 0.5 எல்லாம் சேர்க்கக்கூடாது. ஃப்ராக்ஷனல் பார்ட்டை என்ன பண்ணிடணும், இக்னோர் பண்ணிடணும். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 4 வந்து கிடச்சிருக்கு.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் மிட் எலமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். மிட் எலமெண்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க்லேயும் வரும். எப்படி கண்டுபிடிக்கிற ஸ்டெப்பையும் ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கணும். மிட் எலமெண்ட் இப்போ என்ன வந்திருக்கு, 4, ஓகேவா? ஸோ இந்த அரைவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மிட் எலமெண்ட்லேருந்து ஸ்பிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 4 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மிட் எலமெண்ட். ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆயிரும், இது வந்து ஒரு பார்ட் ஆயிரும். இப்போ நம்ம ரெண்டு பார்ட்டாக வந்து என்ன பண்ணிட்டோம், ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்காரிதத்தில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிட் எலமெண்ட்டு கூட அந்த வேல்யூவை வந்து என்ன பண்ணி பார்ப்போம்னா, கரெக்டாக இருக்கா அப்படி இல்லையான்னு ஈக்குவல் பண்ணி பார்ப்போம். மிட் எலமெண்ட் என்னது, 50. ஸோ 50 நம்மளுக்கு கொடுத்துருக்க டார்கெட் எலமெண்ட் என்னது நம்மளுக்கு, 60. 60 50 ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஈக்குவலாக இல்லை, ஓகேவா? ஈக்குவலாக இல்லை, தென் அதோட என்னவாக இருக்குது, டார்கெட் எலமெண்ட்டு பெருசாக இருக்குது, 50 60 பெருசாக இருக்கிறதுனால இந்த டைரெக்ஷனில் வந்து ஸோ இந்த டைரெக்ஷனில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, சர்ச்சிங் வந்து கண்டினியூ ஆகும். சப்போஸ் நான் யூஸ் பண்ணுற இப்போ நான் 50 டார்கெட் எலிமெண்ட் என்னது, 60. ஸோ நம்மளுக்கு 60 தான் வந்து கிரேட்டர் தானாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த ஆர்டரில் சர்ச் ஆகும்னா, இந்த ஆர்டர், இந்த செகண்ட் இருக்கிற எலமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, செட் ஆஃப் பாக்ஸ், இதில் தான் சர்ச் பண்ண போகிறோம். சப்போஸ் நான் வந்து 20 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், டார்கெட் எலமெண்ட் 20 அப்படின்னா மிடில் எலமெண்ட்டோட கம்பேர் ஆகும். மிடில் எலமெண்ட்டும் 20 சேமாக இல்லை, பட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த சைடு இருக்கிற அரேவோட கம்பேர் பண்ணி பார்க்கும், ஓகேவா? இப்படி ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். இப்போ நம்மளுக்கு 50 இது பெருசாக தானே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் அரே அல்காரிதம் வந்துடும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வரும்போது இதுதான் நம்மளுக்கு மிடில் எலமெண்ட்டு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இது தானே, இது ஃபஸ்ட்டு இதிலோட நம்மளுக்கு இப்போ கம்பேரிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கம்பேரிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 60 ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன அது இப்போது வேல்யூ வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஓகேவா? ஸோ இப்போ இதோட பொசிஷன் வந்து ஒரே நிமிஷம் சர்ச்சிங் அல்காரிதத்தில் ஸோ வெயிட் பண்ணுப்பா. இதில் வந்து என்னதுன்னா, ஃபஸ்ட்டு மிடில் எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ மிடில் எலமெண்ட்டில் என்னது கம்பேர் ஆகலை. ஸோ நம்ம எந்த பொசிஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் ஆஃப் பொசிஷன்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நான் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த செட் பொசிஷனை வந்து எடுத்துக்கிறோம். இதுக்கும் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸுக்கும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஸோ இந்த பாக்ஸுக்குமே நம்ம வந்து மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரித்தோம், மிடில் எலமெண்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ அகெயின் நம்ம இந்த பாக்ஸுக்கும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மிடில் எலமெண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மிடில் எலமெண்ட் ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஸோ லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2, ஓகேவா? இதுக்கு மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 ஒரு மிடில் எலமெண்ட் வருது, ஓகேவா? இப்போ 7 தான் நம்மளுக்கு என்னது மிடில் எலமெண்ட், ஓகேவா? இப்போ 7 கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம், நம்மளுக்கு என்னது 60. ஸோ வந்து நம்மளுக்கு இந்த டைரெக்ஷன் தான் வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாக்ஸு தான் நம்ம எடுத்துப்போம், ஓகேவா? ஸோ மிடில் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறோம், அது 60 மேட்ச் ஆகலை, அதோட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்க பேலன்ஸ் இந்த ரெண்டு பாக்ஸோட தான் இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எதோட மேட்ச் ஆகுது, இந்த ரெண்டு பாக்ஸ் தான், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பாக்ஸுக்கு இப்போ என்ன கண்டுபிடிப்போம்னா, மிடில் எலமெண்ட் வந்து கண்டுபிடிப்போம். நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும், ரெண்டு சைடாக பிரிக்கிறோம் இல்லையா, பிரிச்சுட்டும் நீங்கள் மிடில் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டே வரணும், அதுதான் வந்து பைனரி சர்ச். ஸோ இந்த லீனியர் சர்ச் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு டைம் வந்து வேகமாக கிடச்சிரும், பைனரி சர்ச்சில் மேனுவலாக போடும்போது உங்களுக்கு டைம் ஆகும், ஓகேவாம்மா? ஸோ இதுக்கும் நான் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். மிடில் எலமெண்ட் வேல்யூ இப்போ என்ன வருது, 5 வருது. ஸோ இந்த மிடில் எலமெண்ட்டும் அந்த கொடுத்துருக்க நம்பரும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம், எஸ் கண்டிப்பாக மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 5 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா?
எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், மிடில் எலமெண்ட் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அதோட மிடில் எலமெண்ட்டோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இதுதான் வந்து பைனரி சர்ச். இப்போ இந்த அல்காரிதம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்னது ஸ்டார்ட் வித் த மிடில் எலமெண்ட். ஸோ ஒரு பைனரி சர்ச்சு எதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, மிடில் எலமெண்ட்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்க அறைக்கு வந்து மிடில் எலமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மிடில் எலமெண்ட்டையும் அந்த கொடுத்துருக்க நம்பரையும் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, சப்போஸ் நம்மளுக்கு அந்த மிடில் எலமெண்ட்டில் இருக்க வேல்யூ வந்து இல்லை மேட்ச் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுவோம். ஓகேவா, கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்னா எதில் மூவ் பண்ணோம், ரைட் சைடு வந்து மூவ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஸோ 60 மிடில் எலமெண்ட் இங்கே 50 இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து 50 கிரேட்டர் தானே 60 வரும்போது நம்ம எந்த சைடு மூவ் பண்ணோம், ரைட் சைடு மூவ் பண்ணுமா. ஸோ சேம் அதே மாதிரி தான். ஓகேவாம்மா, ஸோ ரைட் சைடு வந்து மூவ் பண்ணணும். சப்போஸ் மிடில் எலமெண்ட்டோட நம்மளுக்கு லெஸ் தானாக இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணணும். இது ரெண்டும் ஒரு 1 mark. ஓகேவா, மிடில் எலமெண்ட்டோட லெஸ் தானாக இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கும்போது மேட்ச் ஆயிரும். ஒரு சில நம்பர் அந்த அறையில் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு மிடில் பார்ட்டில் வந்து நம்மளுக்கு நம்பர் வந்து மேட்ச் ஆயிரும். சப்போஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா அது என்னவாக வரும், நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஓகேவா, நோ மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா என்னது நாட் ஃபவுண்டு நம்மளுக்கு மெசேஜ் வரும், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பைனரி சர்ச் புரியுதாப்பா. ஸோ இந்த ரெண்டு இதுவும் உங்களுக்கு ஒரு 5 mark கொஷின். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஷார்ட்டிங் டெக்னிக் மட்டும் இருக்குது, பபிள் ஷார்ட்டு. ஸோ பபிள் ஷார்ட் அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஷார்ட். ஓகேவாம்மா, ஸோ இதுவும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.